என்ன நடந்தாலும் யாருக்காகவும் எதுக்காகவும் என் மனசு எனக்கு அது பெருசு இல்லை. கொடுத்து வர எந்த விஷயமும் எனக்கு வேண்டாம். இன்றைக்கான எபிசோடில் பூமி மறுபடியும் அந்த டாக்டர்கிட்ட போய் தயவுசெய்து நான் ரிப்போர்ட்டை கொடுங்க, நான் ரீசெக் பண்ணி பார்க்கணும், கிராஸ் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து இல்லைங்க, அஞ்சு லட்சத்துக்கு நின்று இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எதுவுமே பண்ணலங்க, உண்மையை சொல்லுங்க சொல்கிறாங்க. நம்ம டாக்டர் வந்து மறுபடியும் அப்படி தான் சொல்கிறாங்க. பூமி போனதுக்கப்புறம் டாக்டர் ஏஜெண்டாக கால் பண்ணி சொல்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்தீங்களா, ஒம்பது மாதமும் அஞ்சு பிரக்னெட்டாக தான் நடிக்க போகிறேன் சொல்லி சொல்லிடுறாங்க. டாக்டர் கில்ட்டாக இருக்குன்றாங்க, ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே எல்லா உண்மையை வந்து சொன்னிட்ட சொல்லி பேச்சிட்டு சொல்லியிருக்காங்க. பேச்சி வந்து பூமி வந்து தட்டி கேட்டுருக்காங்க. அதுக்கு பூமி வந்து யார் நினச்சிருந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பேச்சி வந்து பலாருன்னு அரைஞ்சிடுறாங்க. எனக்கு வந்து அதை பற்றி கவலை இல்லை, நான் வந்து என்னோட புரிதலில் தான் இருக்கேன், நான் வந்து நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ தெரிஞ்சோ தெரியாமலே தப்பு பண்ணிட்டா, அதை நீ ஏற்றுக்கணும், நீ வாரிசு பதக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முத்தளவுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறதுமா அப்படின்னு சொல்லிட்டு பூமி அந்த விட்டு கிளம்பி போயிடறாரு. அவர் போனதுக்கப்புறம் அஞ்சலி கிட்ட பேச்சு வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன நடக்கணும், நாளைக்கு நான் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.